ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் மோப்அப் ஸ்டுடியோஸ். வழக்கம் போல் ஒரு சின்ன அட்வைஸ் தாங்க, எல்லோரும் சேஃபாக இருங்க, சேஃபாக இருக்கிறீங்க தான் நம்புகிறேன். ஸோ வெளியே போகாதீங்க, வெளியே போகிறது ரொம்ப தவறுங்க. சப்போஸ் வெளியே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா மாஸ்க் கம்பல்சரியாக வேர் பண்ணுங்கள். அண்ட் எப்பவுமே உங்கள் கை கால்களை வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டே இருங்க. அண்ட் சேஃபாக இருங்க, உங்களை சுற்றி இருக்கவங்களையும் சேஃபாக வச்சுக்கோங்க. ஸோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணி இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை பேர்லாம் யோசிச்சிருக்கீங்க, நீங்கள் படிக்கிற ஒரு டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் ஆர் ஷார்ட் ஹேண்ட் இன்ஸ்டியூட் ஆர் கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் பண்ணுற இன்ஸ்டியூட் கவர்மெண்ட் அங்கீகாரம் பெற்றதா ஓகேங்களா? ஸோ எனக்கு இந்த கேள்வி எப்போ எழுந்துச்சுன்னா, ரீசெண்டாக ஒரு ரெண்டு நாள் மணி ஒரு நியூஸ் பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவே ஒரு போலி பிரான்ச்சாக ஒரு மூணு நாலு பேர் சேர்ந்து போலி பிரான்ச்சே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஃபேக் பிரான்ச்சை க்ரியேட் பண்ணி ஃபேக் செலான்ஸ் எல்லாத்தையும் பண்ணுறாங்க. பேங்க்கே பண்ண சொல்லோ, நம்ம படிக்கிற ஒரு இன்ஸ்டியூட் சேஃபானதா இல்லை வந்து ஒரு ஆத்தரைஸ்டான ஒன்றா, கவர்மெண்ட் அங்கீகாரம் பெற்றதா அப்படின்லாம் செக் பண்ணி தானே இருக்கணும் ஓகேங்களா? நிறைய பார்த்துருப்பீங்க போலி டாக்டர். இந்த ஸ்டேட் பேங்க் இஷ்யூக்கு அப்புறம் சரி, நம்ம வந்து இந்த நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்ம சொல்லுவோம், இருக்கிற எல்லா மக்களுக்கும் நம்ம சொல்லுவோம், டைப்ரைட்டிங் நீங்கள் படிக்கிற டைப்ரைட்டிங் எப்படி கண்டுபிடிக்கிறது ஒன்று ஆத்தரைஸ்டா அப்படின்னு. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே எப்படி உங்கள் இன்ஸ்டியூட் ஒரு ஆத்தரைஸ்ட் இன்ஸ்டியூட்டாக செக் பண்ணுறது, ப்ளஸ் நீங்கள் படிக்கிற இன்ஸ்டியூட் ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டா, கவர்மெண்ட் ஆத்தரைஸ் பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ அதை நாங்கள் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். ஸோ உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். சரி, எப்படி ஆத்தரைஸான ஒரு இன்ஸ்டியூட்டா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணேன், சரி ஒரு கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் எதனா கிடைக்குதா அப்படின்னு பார்க்க சொல்லி ஒரு வெப்சைட்டில் வந்து கவர்மெண்ட்டே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஸ்டியூட்ஸ்லாம் வந்து நாங்கள் வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்கோம், இது வந்து ஆத்தரைஸ்டான ஒன்று, நீங்கள் வந்து எந்த ஒரு பயம் இல்லாமல் போய் அங்கே போய் பயிலலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு தான் நான் வந்து இப்போது அதை போய் செக் பண்ண சொல்லி ஒரு ரெண்டு PDF மாட்டுச்சு, செட் 1 செட் 2 அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் செட் 3 அண்ட் 4 வரப்போகுது. ஸோ இப்போதைக்கு செட் 1 அண்ட் செட் 2 நம்ம கையில் இருக்குது. இந்த செட் 1 அண்ட் செட் 2 தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த இன்ஸ்டியூட்ஸோட, அதாவது கவர்மெண்ட்டால் தமிழ்நாடு அரசால் அங்கீகாரம் பெற்ற இன்ஸ்டியூட்டோட லிஸ்ட்டு இருக்குது ஓகேங்களா? ஃபேக் இன்ஸ்டியூட்லாம் தூக்கிட்டாங்க, ஒன்லி அங்கீகாரம் பெற்ற இன்ஸ்டியூட் மட்டும் தான் இருக்குது. ஸோ அந்த இன்ஸ்டியூட்ஸ்லாம் வந்து நான் வந்து நம்மளோட வெப்சைட் மோப்அப் நியூஸில் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அது நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதை எப்படி செக் பண்ணுறது இப்போ நான் சொல்கிறேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த லிங்கை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான mopapnews.com வரும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா இங்கே செட் 1 அண்ட் செட் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா செட் 2 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு PDFs இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் இந்த சைடில் இருக்க பாரை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கலாம். டெஸ்க்டாப் பார்க்கறதுனால நான் உங்களுக்கு வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும். அண்ட் அதே மாதிரி செட் 2 கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் செட்டை நீங்கள் பார்க்க சொல்ல உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டாவில் ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு லிஸ்ட்டுங்க ஓகேங்களா? டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் சென்னை, லிஸ்ட் ஆஃப் அப்ரூவ் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் செட் 1. அதாவது செட் 1 வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ரிலீஸ் பண்ணாங்க, நான் செட் 2க்காக வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து போடுவோம் அப்படின்னு. இதில் பார்த்தீங்கன்னா செட் 1ல பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் கொடுத்துருவாங்க. அந்த லிஸ்ட்டில் என்னென்ன இருக்குதுன்னு முதல்ல பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர், இன்ஸ்டியூட் நேம் அண்ட் அட்ரஸ், அண்டு என்ன டிஸ்ட்ரிக்ட்டில் உங்கள் இன்ஸ்டியூட் இருக்குது, அண்ட் அதோடய பின்கோடு அண்ட் அப்ரூவல் நம்பர். ஒரு ஒரு இன்ஸ்டியூட்டுக்கும் ஒரு அப்ரூவல் நம்பர் இருக்குது, இது முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் என்னென்ன கோர்ஸ்லாம் அந்த இன்ஸ்டியூட்டில் அவைலபிளாக இருக்குது. இப்போ 1, 2, 21, 22னா 1 பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் ஜூனியர், 2 வந்து இங்கிலீஷ் சீனியர், தமிழ் ஜூனியர்னா 21, தமிழ் சீனியர்னா 22, இது மாதிரி ஆக்சுவலி எல்லாமே இருக்கும். ஒரு இன்ஸ்டியூட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடும் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கோட் இருக்குது, அது வந்து டோட்டாவில் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். அண்ட் அதோட அப்ரூவல் எது வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்களோட நேம் ஆஃப் த, அதாவது உங்கள் இன்ஸ்டியூட்டோட ஓனர்ஸ் அண்ட் ப்ரொப்பரேட்டர் அவங்களோட இது நேம் தான் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஒரு இதையும் போய் செக் பண்ணிக்கலாம், அப்படியே ஸ்க்ரால் பண்ணிக்கலாம்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் கஷ்டமாக இருக்குது, தேட முடியல அப்படின்னா ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, கஷ்டமாகனா இந்த இதில் வந்து ஆக்சுவலி நியர்லி நிறைய எத்தனையோ பேஜுகள் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனையோ இன்ஸ்டியூட்ஸ், கிட்டத்தட்ட 1000 இன்ஸ்டியூட்ஸ் எதுவும் இருந்துச்சு. நான் காட்டுறேன், வெயிட் பண்ணேன். சாரிங்க, 2000 நியர்லி ஃபஸ்ட் செட்டில் 2170 இன்ஸ்டியூட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து வேலிடான ஒன்று அப்ரூவ்ட் இன்ஸ்டியூட்ஸ், அவங்களே கடைசியிலே கொடுத்துட்டாங்க லிஸ்ட் ஆஃப் அப்ரூவ்ட் இன்ஸ்டியூட்ஸ், செட் 2 வில் பி அப்லோட் ஷார்ட்லி அப்படின்னு. ஏன்னா இது ஒரு ஒரு இன்ஸ்டியூட்டுக்கும் போயிட்டு செக் பண்ணி
இது கரெக்டானதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மிஷின்ஸ்லாம் கரெக்டாக வச்சுருக்காங்களா, இது டெக்னிக்கலாக எல்லாமே கரெக்டாக இருக்கா, இந்த அதேமாதிரி இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணது எல்லாமே ஒரிஜினலாக அப்படின்ற மாதிரி பார்த்து எல்லாமே செலக்ட் பண்ணி தான் பண்ணதாங்க. ஸோ அதனால தான் லேட் ஆகுது. அதனால் ஃபஸ்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2170 இன்ஸ்டியூட் சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களோட இன்ஸ்டியூட் இதில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது கண்ட்ரோல் எஃப் கொடுத்து ஃபோனில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த பிடிஎஃபை, இல்லை இப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்ட்ரோல் எஃப் கொடுத்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டியூட் நேமோ இல்லாட்டி வந்து உங்களோட ஏரியா பின்கோடோ இல்லைனா உங்கள் ஓனர் தெரியுமா, உங்கள் சார் மாஸ்டர் தெரியுமா அவரோட நேமையோ இல்லை வந்து அவங்க நேமோ போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ இப்படியும் சர்ச் பண்ணலாங்க. இதுதான் செட் ஒன்னில் இருக்கிறது. செட் டூ பார்த்தோம்னா இதுதாங்க செட் டூ. இது ரீசெண்டாக தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இதுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தேன், சரி ரெண்டு பேர் சேர்த்து போட்டுடலாம் அப்படின்னு. ஸோ செட் செகண்ட் செட்லேயும் அதே மாதிரி தாங்க. இது வந்து இதுவும் வந்து அப்ரூவல் இது வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் அப்ரூவல் கிவன் அப் டூ அப்படின்ற மாதிரி சும்மா போட்டிருக்காங்க. அண்ட் இதில் லிஸ்ட் நேம் எல்லாமே போட்டிருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 இன்ஸ்டியூட் மேலே இருக்குங்க. ஸோ அது மட்டும் நம்ம கீழே ஒரு நோட் கொடுத்துட்டாங்க, லிஸ்ட் ஆஃப் அப்ரூவ் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் செட் 3 வில் பி. சப்போஸ் இந்த ரெண்டு இதுலேயும் உங்களுக்கு இல்லைன்னா பயப்படாதீங்க, செட் 3 வரும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவோம். அண்ட் நம்மளோட mopapnews.com வெப்சைட்லேயும் போடுவோம், அதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இது மாதிரி வந்து உங்களோட இன்ஸ்டியூட் செக் பண்ணிக்கலாங்க. ஆக்சுவலி சும்மா ஒரு இது நம்ம எவ்வளோத்துலேயும் வந்து தரம் பார்க்குறோம். ஸோ நம்ம படிக்கிற ஒரு இன்ஸ்டியூட்டும் தரமாக இருக்கா, தரமான ஒன்றா அப்படின்ற பார்க்கறதுக்கு தான் சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க தான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ இதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம், உங்கள் இன்ஸ்டியூட் தரமானதா இல்லையா அப்படின்னு, ஒரிஜினலாக போலியா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவோம். முக்கியமாக இது உங்கள் கொலீக்ஸ் யாருனா இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். டைப்ரைட்டிங் ஷார்ட் சேர போகிறாங்க இல்லை சேர்ந்து படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா தமிழ்நாட்டில் எல்லா இன்ஸ்டியூட்டோட லிஸ்ட்டும் இருக்குது, இல்லைனா கால் உடனே செட் 3 வரும். ஸோ பிடிச்சிருந்தா கன்ஃபார்மாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட்டில் ரிலீவ் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நான் டிரைவில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் அப்படியே கிளிக் பண்ணி ஜூம் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஜூம் பண்ணிங்கன்னா ஜூம் ஆகும், பார்த்துக்கலாம். இது ஜஸ்ட் ஃபுல்லாகவே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா எல்லாமே நிறைய போயிட்டுருக்கோம் உங்களுக்கு. அண்ட் அதே மாதிரி செட் டூவையும் செக் பண்ணிக்கலாம். நம்ம வெப்சைட் லிங்கை கீழே கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில், கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் பெல் ஐகன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் தான் மொபாப் ஸ்டுடியோஸ். அண்ட் இப்போ மொபாப் அகாடமி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டுமாரோ உங்களுக்கு இன்னொரு வீடியோவோட சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் மொபாப் ஸ்டுடியோஸ்.